சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் இந்த அற்புதமான நாளில் நாட்டுக்காக தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறுகிறேன் பழங்குடியினரின் பங்கு அளப்பரியது மூவர்ண கொடி நாடு முழுவதும் ஒவ்வொரு வீட்டிலும் பறக்கிறது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்ற நூறாவது ஆண்டில் அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களின் கனவுகளை நாம் நனவாக்கியிருக்க வேண்டும் பல தடைகளை தாண்டி நமது பெண்கள் முன்னேறி வருகின்றனா் அரசியலில் அவர்களின் பங்களிப்பு சிறப்பாக உள்ளது கோவிட் காரணமாக உலக நாடுகள் பொருளாதார பிரச்சினைகளில் சிக்கி தவித்தபோது இந்தியா அச்சூழலில் இருந்து விரைவில் மீண்டது இருநூறு கோடி கோவிட் தடுப்பூசி செலுத்தி வளர்ந்த நாடுகளை விட பல மடங்கு சாதித்திருக்கிறோம் புதிய இந்தியாவின் நம்பிக்கையாக இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகள் திகழ்கின்றனர் எதிர்கால சந்ததியினருக்காக இயற்கையை பாதுகாப்பது நமது கடமை நாட்டு மக்கள் அனைவருக்கும் வளமான வாழ்வு அமைய சுதந்திர தின வாழ்த்துக்கள் என ஜனாதிபதி முர்மு கூறினார்.